ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்டிஸ்ட் கே ஸ்ரீனிவாசுலு. இவங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். கே ஸ்ரீனிவாசுலு 1923 பிறந்தார். 1995 சென்னையில் காலமானார். 1940 ஆண்டில் சென்னையில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கைவினை பள்ளியில் இருந்து நுண்கலையில் டிப்ளோமா பெற்றார். கே எஸ் பானிக்கர், பரிட்டோசென் மற்றும் எஸ் தனபால் இவருடைய வகுப்பு தோழர்களாவர். ஜெமினிராய் போன்ற கலைஞர்களால் ஸ்ரீனிவாசுலு பெரிதும் செல்வாக்கு செலுத்தியதுடன் லெபாக்ஷி பாணியில் தனது சொந்த பாரம்பரியத்துடன் அதை இணைத்தார். டெம்ப்ராவின் பயன்பாடு கல்கத்தா பள்ளியிலிருந்து பெரிதும் பெறப்பட்ட ஒரு நேரத்தில் அவர் பெற்றிருக்கும் பயிற்சிக்கு போதுமானது. அவர் வெஸ்டர்ன் ஸ்டைல் படங்களை வரைந்து கொண்டிருந்தார். குறிப்பாக இம்ப்ரெஷனிஸ்ட் நிச்சயமான ஒரு தனித்துவமானது. ஒரு விலைமதிப்பற்ற அனுபவம். அவர் உத்வேகம் பெற்றார் மற்றும் அவரது மேதைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பாணியை உருவாக்கினார். இது தென்னிந்திய நாட்டுப்புற கலையிலிருந்து வளர்ந்த ஒரு பாணியாகும். சென்னையில் ஒரு வலுவான நவீன கலை இயக்கத்திற்கான அடிப்படையை உருவாக்க தொடங்கிய கலைஞர்களின் வரிசையில் ஸ்ரீனிவாசுலுவின் படைப்புகள் ஒரு முக்கிய பகுதியாகும். கே ஸ்ரீனிவாசுலு 1950களில் மற்றும் 60களில் சென்னையில் ஒரு முக்கியமான கலைஞராக கலைத்துறையில் கலாஷேத்ராவின் முதல்வராக வெற்றிகரமாக பணியாற்றினார். அவர் தனது படைப்பு வெளிப்பாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு புதிய பாணியையும் நுட்பத்தையும் உருவாக்கினார். அவர் உலோக படத்தில் ஓவியம் தீட்டத் தொடங்கினார். தூரிகைகளை பயன்படுத்துவதற்கு முன்பு அவர் ஒரு கூர்மையான கருவியையும் பயன்படுத்தினார். ஒரு முழுமையான தேர்ச்சி பெற்ற மற்றும் மிகுந்த தைரியம் கொண்ட ஒரு கலைஞரால் மட்டுமே இதை செய்ய முடியும். இந்த வேலைக்கு சரியான துல்லியம் மற்றும் அமைப்பு மற்றும் ஏற்பாட்டின் ஒரு தெளிவற்ற உணர்வு தேவைப்படுகின்றது. ஸ்ரீனிவாசுலுவின் கலை உற்சாகம் எப்பொழுதும் போலவே தீவிரமாக உள்ளது. ஒப்பீட்டளவில் நீண்ட காலத்திற்கான ஆக்கப்பூர்வமான ஆர்வத்தை தக்க வைத்துக் கொள்வதில் அவர் ஒரு குறிப்பிடத்தக்க திறனை கொண்டிருந்தார். மேலும் அதன் செல்வாக்கின் கீழ் அவர் கற்பனை வெளிப்பாட்டின் புதிய முறைகளையும் தேடுகிறார். அவரது கலை ஆளுமையில் பாரம்பரியம் மற்றும் தனிப்பட்ட திறமை ஆகியவற்றுடன் இணைந்து ஒரு சிறந்த செயல்பாடு உள்ளது. இது அவரது படைப்பில் வெளிப்படுத்துகிறது. ஸ்ரீனிவாசுலு தென்னிந்தியாவில் பொதுவான மக்களின் பாரம்பரிய கலைகளையும் கைப்பற்றியுள்ளார். கிராமப்புறங்களில் உள்ள பொதுமக்களின் சின்னங்கள், புராணங்கள், பிரபலமான நம்பிக்கைகள், பணிமனை வடிவங்கள் மற்றும் திருவிழாக்கள் ஆகியவற்றில் அவர் ஒரு மோகம் கொண்டவர். மேலும் அவரது படைப்புகள் பாணி மற்றும் கருப்பொருள் இரண்டிலும் அடிப்படையில் நாட்டுப்புறமே ஆகும்.
இந்த பாணியில் வாட்டர் கலர் மற்றும் கிரியான்ஸ்களில் அவர் செய்த சில ஓவியங்கள் அவற்றின் எளிமை, அவற்றின் துடிப்பான வண்ணங்கள் மற்றும் அவற்றின் வலிமை மற்றும் சக்தி ஆகியவற்றால் குறிப்பிடத்தக்கவை. அவர்கள் கொடுக்கும் காட்சி மற்றும் உணர்ச்சி தீவிரமானது. அவரது வாழ்க்கையில் பூமியும் அவற்றின் ஒன்றாகும். மேலும் இது 1962 லண்டனில் நடைபெற்ற காமன்வெல்த் கண்காட்சியில் பாராட்டத்தக்கது. இந்திய கலை கண்காட்சி வாஷிங்டன் டிசி 1953 அகில இந்திய நுண்கலை மற்றும் கைவினை சங்கத்தின் வருடாந்திர காட்சிகளில் தங்கப்பதக்கம். மைசூர் தசரா கலை கண்காட்சி இந்தியாவின் வெள்ளித்தகடு தலைவர் போன்ற பல விருதுகளை வென்றவர். இதுவே ஆர்டிஸ்ட் கே ஸ்ரீனிவாசுலு அவர்களுடைய தொகுப்பாகும். நன்றி. For more video, subscribe our channel and switch the bell button all. I hope you like the video. Please like and share. Thank for watching.